உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆமாங்க, இன்னைக்கு கௌதமேந்திராவோட டிவோர்ஸ் கேஸ் இயரிங் வருதுல்ல, ரெண்டு பேரும் கண்டிப்பா வரணும், அதனால தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓகே மேடம், நான் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். எத்தனை மணிக்கு அங்க இருக்கணும்? வரும்போது ஏதாவது எடுத்துட்டு வரணுங்களா? சரியா 10 மணிக்கு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்கிட்டயே இருக்கு. ஓகே, ரெண்டு பேர் ஐடி ப்ரூஃப் மட்டும் ஒரிஜினல்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருங்க. Thank you madam. இத ஃபோன்லயே நீங்க சொல்லிருக்கலாமே. பாவம், எதுக்கு இவ்வளவு தூரம் அலைஞ்சிட்டு? பரவாயில்ல மேடம், இது கோர்ட்டுக்கு போற வழி தானே, அதனால நேர்லயே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓகே சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி சரி, ஒரு காபி சாப்பிட்டு போலாமே. சுபா? இல்லங்க மேடம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. சுபா கரெக்ட்டா வந்துருங்க, நான் கிளம்புறேன். கண்டிப்பா. ஓகே மேடம், தேங்க் யூ. வாங்க. காலையிலேயே எதுக்கு இந்த லாயர் இங்க வந்துட்டு போறாங்க? என்னவா இருக்கும்? அத்தை கூப்பிட்டீங்களா? அத்தை, ம், லாயர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு காஃபி கொண்டு வர சொல்லான்னு கூப்பிட்டேன், அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் கௌதம், அம்மா, நீ போய் ரெடி ஆகு, சீக்கிரமா கிளம்பணும்ல. ம், சரிம்மா. என்ன கௌதம் யோசிச்சுட்டு இருக்க? நமக்கு டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, போ, போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. நான் போய் ரெடி ஆகுறேம்மா. சுபா, ஏ, அக்கா கூப்பிடுறாங்கல்ல, காலையில என்ன பகல் கனவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. அதான் லாயர் வந்தாங்கன்னு சொன்னல, போ, போய் இந்திராவை கிளம்பி வர சொல்லு. என்ன, போ. சரிங்க. அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்கு? கௌதமியும் இந்திராவையும் ஒன்னா வர சொல்ல வேண்டாம். நாம கௌதம கூட்டிட்டு போவோம், இந்திரா தனியா வரட்டும். ஏண்டி சந்தேகப்படுறியா? ஆமாக்கா, சந்தேகம் தான் படுறேன். இந்திரா விஷயத்துல நம்ம எந்த ரிஸ்கும் எடுக்க கூடாது. ரெண்டு பேரும் ஒன்னா வந்து அந்த சான்ஸ வச்சு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அங்க வந்து டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டா சிக்கல் ஆயிடும்க்கா, பாத்துக்கோ. நீ சொல்றதும் சரிதான், ஆனா நாம கூட்டிட்டு போகாம விட்டுட்டு அவ வராம இருந்துட்டா என்ன பண்றது? அப்ப ஒண்ணு பண்ணலாம், அவ கிளம்புற வரைக்கும் நம்ம இருந்து பார்த்துட்டு கிளம்பலாம். ஆனா அக்கா, இந்திரா என்ன வேணாலும் பண்ணுவா, நாம எல்லாருமே அவ மேலதான் கவனமா இருக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட்னு தான் தோணுது. இந்திரா கௌதம்காக எந்த லெவலுக்கு வேணா போவா, அதனால நாம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அவ்வளவுதான்க்கா, இன்னைக்கு மட்டும் கோர்ட்ல கௌதம்க்கும் இந்திராவுக்கும் ஹியரிங் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, வேற ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு நடுவுல இந்திரா ஏதாவது புதுசா சீன் கிரியேட் பண்ணிடக்கூடாது. பத்திரமா நம்ம பாத்துக்கணும்க்கா, நம்மளோட முக்கியமான வேலையே அதுதான். நான் கௌதம் கூடவே இருக்கேன் ஹியரிங் முடியற வரைக்கும். சரிக்கா. ஏங்கா, அவங்க எல்லாம் பெரியவங்க தானே, இவ சின்ன பொண்ணு, இவ லைஃப் பாழாயிடுமோன்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்களாக்கா? அக்கா,
சும்மா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படி சும்மா இருக்க முடியும் இந்திரா? காவியாக்கு என்னால பிரச்சனை வந்தப்போ நீ எப்படி தான துரிச்ச? காவியா, நீ அழாத. இப்படி எனக்காக எனக்காகன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையவே வேஸ்ட் பண்ணிட்டே இந்திரா. சுபாக்கா, அவங்க எதுக்கு என் தங்கச்சி இவ்ளோ டார்ச்சர் பண்றாங்க? இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு பொறுமையும் இல்ல பொறுப்பும் இல்ல. காவியா, நீ வாயை விட்டு சொல்லிட்ட, என்னால சொல்ல முடியல. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா. நான் சொல்றத இந்த வீட்டுல யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்திரா, உன்கிட்ட இத அவங்க சொல்லிருக்கணும். நீ இந்த அக்கா பேச்ச கேப்பியா? என்னக்கா இப்படி பேசுறீங்க, சொல்லுங்கக்கா. இந்த வீட்ல அடுப்பு, ஃபேனு, கட்டில், சோஃபான்னு இங்க இருக்கிற மாதிரி தான் நானும் இருக்கேன். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம்தான் உன் தைரியம் பார்த்து எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சது. நீயும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது இந்திரா. ஆனா நம்ம இங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையேக்கா. ஆமாமா, இங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லதான். ஆனா இந்திரா படிச்சவ. இந்திரா, உனக்கு தெரியும்ல, கோர்ட்ல ஒரு பொண்ணு சொல்றதுக்கு தான் மதிப்பு அதிகம். நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைய நாம தானே சரியா யூஸ் பண்ணிக்கணும். புரியலையா இந்திரா? நீ ஜட்ஜி கிட்ட போயி, எனக்கு இந்த விவாகரத்துல இஷ்டமே இல்ல, கௌதம் கூட சேர்ந்து வாழதா விருப்பம்னு சொல்லு. அந்த ஒரு வார்த்தையை தாண்டி உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுமா. அக்கா, அக்கா நான் எப்படி சொல்றது? இங்க பாரு இந்திரா, நான் உன்ன என் தங்கச்சியா நினைச்சு சொல்றேன். நீ மட்டும் டிவோர்ஸ்க்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீனா யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்ல, இத எப்படிக்கா என்னால சொல்ல முடியும்? முடியாதுக்கா. சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்காத இந்திரா. என்னடா இந்த அக்கா பழைய பஞ்சாங்கம் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு பிரிய கூடாதுங்கிறதுக்காக பேசுறாளேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு நான் பாத்துட்டு இருந்தேம்மா. மொட்டை மாடியில மழையில உன்னை நனையாம காப்பாத்தினது யாரு? கௌதம் தம்பி தானே? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.